சொல்லுங்க. ஈத் முபாரக். ஈத் முபாரக். மிஸ் இட் நோய் வந்துருவா. ஈத் முபாரக். ஒரே மாதிரி குட்டிக்கு ஈத் முபாரக். குட்டி பாப்பாக்கு ஈத் முபாரக். மிஸ் இட் நோய் வந்துருவா. ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஃபெமினா. இப்படி தேய்ச்சுட்டா வந்துடும். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஈத் வ்ளாக் தான். இந்த ஈத் அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கும் ரெஹானுக்குமே ஈத் அன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ரெஹானுக்கு வந்துட்டு மார்னிங் அவனை எழுப்பி விடும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் ஆகிடுச்சு. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு எழுந்துட்டேன். பிகாஸ் ஒரு லேடியாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீலை நம்ம தான் ஃபேமிலிக்கு கொண்டு வரணும். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மேபி நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல். பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா. நம்மளுக்கு கிட்ஸ், 2 கிட்ஸ் ஆகிட்டாங்க, அண்ட் ஹஸ்பண்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு எழுந்துட்டு ஓகே அந்த ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீல், ஈத் வைப்பை நான் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெஹானை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டேன், தூங்கட்டும்ட்டு. அண்ட் நான் இங்கே வந்துட்டு வட்லாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து திருகிட்டுருக்கேன். அண்ட் ஹென்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக வந்து பிடிக்கல. பிகாஸ் நான் வந்து ஒரு 1 ஹவர் கிட்டக்க தான் வச்சுருந்திருப்பேன். ஏன்னா அர்ஃபானுமே வந்துட்டு அவனை தூக்கணும் வைக்கணும். ஸோ நைட்டு வந்துட்டு எனக்கு மெஹந்தி வந்து அந்தளவுக்கு வைக்க முடியலை. பிகாஸ் அவன் ப்ராப்பராக தூங்கலை நைட்டு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காயுமே நான் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு நல்லா கெட்டியான காக்னட் மில்க் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்டை வெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா, ஜாகிரி. ஸோ அது வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இது மாதிரி நான் துருவி எடுத்துக்க போகிறேன். ஐ திங்க் இதில் நான் வந்து ஒரு மண்டை வெள்ளம் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ இந்த வட்லாப்பத்துக்கு நான் வந்து 6 முட்டை வந்து சேர்த்து கொடுக்க போகிறேன். நான் இது வரைக்கும் நிறையா விதமான வட்லாப்பம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் பெஸ்ட் ரெசிபி. ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மந்த்ஸாகவே நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட் வட்லாப்பம். ஸோ அவங்களுக்காகவே வந்து நான் இதை செஞ்சு செஞ்சு பார்த்து பழகிக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் வந்து இதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு 6 முட்டை சேர்த்து கொடுத்துருக்கேன்னா இப்போ இதை வந்துட்டு ஜாகிரி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்கும் போதும் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு தெரியலை. நானும் நிறையா ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பாதாம், கேஷ்யூ, வெறும் பால் அதெல்லாம் போட்டு. பட் அதெல்லாம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அண்ட் ஜாகிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது வேறு ஒரு பவுலுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கெட்டியான தேங்காய் பால் இருக்குல்ல இதை வந்து சேர்த்து கொடுத்துடலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பு அப்போ அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு எனக்கே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து தெரிஞ்சிருச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வரும்னு நினைக்கிறேன். அதாவது 250 ml கப் இருக்குல்லையா. ஸோ அந்தளவுக்கு தேங்காய் பால் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப கூடலாம் கிடையாது. ஸோ 6 முட்டைக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். திஸ் வட்லாப்பம் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக டேர்ன் அவுட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சுகர் இருக்குல்ல, நார்மல் ஒயிட் சுகர். ஸோ அதுவுமே வந்து நான் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கிட்டேன்.
இப்போது இதுக்கு வந்து ஒரு அத்தென்டிக்கான டேஸ்ட் வந்து என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக துருகின தேங்காய் நான் 100% சொல்லுவேன். அந்த தேங்காய் பால், கெட்டியாக எடுக்கிற தேங்காய் பால், வெறும் பால் யூஸ் பண்ணுறத விட தேங்காய் பால், அண்ட் வந்துட்டு நம்ம ஜாகிரி சேர்க்குறோம் இல்லையா வெல்லம், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எந்த மூலில் செட் பண்ண போகிறோமோ அதுக்கு நான் வந்து நெய் தடவை கொடுத்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி அவசரத்தில் பண்ணுறனால வடிகட்டாமல் நான் அப்படியே வந்து சேர்த்து கொடுத்துட்டேன். நம்ம வெல்லம் போட்டிருக்கனால தூசி இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் நான் வந்து வடிகட்ட மறந்துட்டு டக்குன்னு அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ அகேன் அதை வடிகட்டி சேர்த்து கொடுத்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான். அப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கீழே அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளோட இந்த வட்டலாப்பம் மோல்டு இருக்குல்லையா, ஸோ அதையும் உள்ளே வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35 minutes நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் பெரிய ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ரெஹான் குளிச்சுட்டு சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டார். அவர் கையில் பிடிக்கவே முடியாது, கீழே கிட்ஸோடு விளாண்டுட்டு மேலே ஃபோட்டோ எடுக்கலாம் வரவே மாட்டார்னு எனக்கு தெரியும். அதான் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து தொழுக வந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாஸ்க்கும் வந்துட்டு குளிச்சு விட்டுட்டு ரெடி பண்ணிடலான்னு அவரும் வந்து இப்போ ஈதி ட்ரெஸ் வந்து போட போகிறாரு. இங்கே வந்துட்டு கேரட் அல்வா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வட்டலாப்பம் வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அதை நான் நைஃப் விட்டு செக் பண்ணி ஒரு 35 to 40 minutes சூப்பராக ஸ்டீம் ஆகிடுச்சு. அது அப்படியே அங்கே நான் தம்மில் விட்டுட்டேன், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து கேரட் அல்வா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த கேரட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு சேர்த்து கொடுக்க போகிறேன். இது வந்து நான் நைட்டே வந்து துருவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க இந்த கேரட் துருவுறதில், பிகாஸ் ஒப்வியஸாக நம்மளுக்கு கிட்ஸ் இருக்குது, குட்டி பையன் இருக்கார். ஸோ இது வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்போது இது வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இதோட ரெசிபி ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிருந்தேங்க நிறையா பேர். நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் பண்ணி நான் போட்டிருந்தேன். கேரட் ஹல்வா 2 layers பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 liter அளவுக்கு நல்லா வந்து காய்ச்சின பால் இருக்குல்லையா, ஸோ அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப அதிகமாக பால் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் வேலை ரொம்ப அதிகமாகும். ஸோ வந்துட்டு இதுக்கு அந்த கேரட்ஸ் ஃபுல்லாக நல்லா வந்து சோக் ஆகிற அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூட வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது கைவிடாமல் நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது ஒரு மெயினான விஷயம். அண்ட் வந்துட்டு என்னென்னா இதில் அந்த ட்ரைனஸ் ஆயிடணும், அதாவது அந்த வெட்டு இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் கேரட் அல்வா வந்து நல்லா உங்களுக்கு சுருண்டு கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அது தான் ஒரு கரெக்டான பக்குவம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் நடுவில் ஊற்றுன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ வந்து மில்க் மேட் இருக்குல்லையே அதையும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். அண்ட் அகெயின் வந்து ஸ்வீட்னஸ் செக் பண்ணிட்டு கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்து கொடுத்துட்டு அங்கே வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்குது. நடுவில் நம்ம ஸ்டிர் பண்ணி விடணும். அண்ட் மீன்வைல் வடை சூட்டுறதுக்காக நாங்கள் எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கேஷ்யூ அப்புறம் வந்து கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு அதையும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ இது இன்னும் நல்லா உங்களுக்கு சுருண்டு கிடைக்கணும் சரிங்களா. நான் உங்களுக்கு டெக்ஸ்சர் காமிக்கிறேன், அந்த மில்க்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி கிடைக்கணும் கேரட்டோடு சேர்ந்து. அப்போ இங்கே வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு இந்த அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இதெல்லாமே வந்து கேரட் அல்வாவை அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் வடை வந்து சுட போகிறேன். அண்ட் நான் வடை சொல்லும் போது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க, பிகாஸ் நான் வந்து மெது வடை வந்துட்டு லைக் ரொம்ப அடிக்கோருக்காக எங்கள் வீட்டில் செய்ய மாட்டேன், அப்பப்போ தான் செய்வேன். நிறையா பருப்பு வடை வந்து நோம்புக்கு அந்த டைமில் செய்வேன், பட் மெது வடை வந்துட்டு நிறையா பேர் இருந்தாங்கன்னா கிரைண்டரில் போட்டு நிறைய மாவு ஆட்டி செய்யலாம். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கனால மிக்சியில் தான் நம்ம போடுறது, இது ரொம்ப நான் செய்கிறதும் இல்லை சரிங்களா. பட் ஹஸ்பண்டுக்கு வந்து மெது வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த டைம் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நல்லா புசு புசுன்னு வரும், ஆனால் மிக்சர்லேயே போட்டு சூப்பராக அரைச்சிடலாம் சொல்லிட்டு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சேன். அண்ட் அது ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க, போச்சு கல் மாதிரி வரப்போகுது நீ இன்றைக்கி வடை போச்சே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. பட் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அவங்களே வந்து இதே மாதிரி எனக்கு இனிமேல் செஞ்சு கூட அப்படின்னு கேட்டாங்க. வெளியே சூப்பராக அந்த ஒரு கிறிஸ்ப் கோட்டிங் இருந்தது. எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மெது மெதுன்னு பயங்கர சாஃப்டாக இருந்தது. மெது வடைனாலே நல்லா மெது மெதுன்னு இருக்கணும்ல, ஸோ அந்தளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருந்தது உள்ளே. ஐயோ ஜூஸ்
இப்படி சுத்துனீங்களே என்னமோ ஒன்னு பண்ணீங்க நீ தான் நிஞ்சா அப்போ இங்க வடையும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இது நான் மிக்சரில் எப்படி சூப்பராக வந்து வடைக்கு மாவு செய்கிறதுங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இது நீங்கள் இது வரைக்கும் வடை வந்து மிக்சரில் செஞ்சது இல்லை, செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இங்கே பாருங்கள் வட்லாப்பம் சூப்பராக ஸ்டீமாகி வந்திருந்தது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான வட்லாப்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப செம்ம சூப்பராக வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பக்காவாக ஸ்டீம் ஆகிடுச்சா. இது நான் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு இது வந்து டேப் பண்ண வராதுன்ட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் எப்படி பண்ணிட்டீங்களா தெரியும்ல எனக்கு, இது ஒரு இது எடுத்துகிட்டு அப்போ ஹஸ்பண்ட் வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை டேப் பண்ணி இதை இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியும் இது ப்ராப்பராக வராது அப்படின்ட்டு, பட் அவங்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓகே, பட் வந்து சூப்பராக பீஸ் போட்டு எடுத்துருக்கலாம் டேப் பண்ணாமே, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பீசஸ் பார்க்கும்போது தெரியும் என் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் பர்ஃபெக்டாக ஏதாவது செஞ்சு வச்சுருப்பீங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சொதப்பல் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க இந்த மெஷர்மெண்ட் நீ கரெக்டாக வச்சுக்கோ, எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கிரேஷ் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் கலர் வருமா, லைக் அவங்க மம்மிலாம் செய்யும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு எல்லாமே, கண்டிப்பாக அவங்க அம்மா டேஸ்ட் அளவுக்கு இருந்திருக்குமான்னு நல்ல அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அதெல்லாம் பசங்களுக்கு அவங்க மம்மி தான் வந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஏதோ ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அந்த கலர் அண்ட் அந்த டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா, இதை நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரையாக நல்லா சுருண்டு கிடைக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 40 minutes கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும், பட் இட்ஸ் ஒர்த் த டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் நம்மளுக்கு ஈத் முபாரக் விஷ் பண்ண வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூடவே செஞ்சுருந்தேன். ஸோ வந்து கேரட் ஹல்வா வந்து ஒரு லேயர் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நான் கோவா வந்து கொடுக்குறேன். இந்த கோவா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் இருக்கிற கோவா கிடையாது. ஸோ நான் கேட்டு தான் வாங்கியிருந்தேன், இது வந்து லைக் ரொம்ப கம்மியான ஸ்வீட் உள்ள கோவா, இல்லைனா ஸ்வீட்லெஸ் கோவா ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேரட் அல்வா நல்லா வந்து தித்திப்பாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்லெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்வேன். நான் கேரட் அல்வாவில் ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸ் போடல, கரெக்டாக போட்டிருக்கேன். அண்ட் வந்து இது வந்து கம்மி ஸ்வீட் உள்ள கோவா. இப்போது இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ்லாம் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு அந்த சில்வர் ஷீட் இருக்கு இல்லையா ஃபாயில், ஸோ அது கிடச்சிருந்தா கூட போட்டிங்கன்னா நல்லா ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நான் வச்சுருந்தேன் பட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், வீட்டில் எங்கேயோ வச்சுருந்தேன், என்னால் தேட முடியல. ஸோ அதனால் நட்ஸ் மட்டும் போட்டாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம். Thank you.
டேபிளில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஸ் மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ட்ரிங்க்குக்கு. கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒரு ஃப்ரூட் சாலட், ஒரு ஃப்ரூட் டெசர்ட், ஃப்ரூட் அண்ட் ஐஸ்கிரீம்லாம் போட்டு பண்ண ஒரு டெசர்ட் இருக்குது. எஸ்பெஷலி அதில் வந்து ஜவர்சியுமே இருக்குது, சாபுதானா இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெசிபி இருக்குது, பொண்ணு மாப்பிள்ள விருந்துன்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த ரெசிபி ஃபுல்லாகவே இருக்குது. சூப்பரான ஒரு சாலட் இந்த சம்மருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். மேங்கோஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த கேரட் ஹல்வா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் அப்பப்போ நெய் விட்டுக்கிறணும், சரிங்களா? ஸோ நெய் விட்டு விட்டு நீங்கள் செய்யணும். அந்த கேரட் ஹல்வா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கணும், சரிங்களா? ஸோ ரெஹான் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து வீடியோவில் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் கீழே வந்து கோ சிஸ்டர்ஸோட பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்களா, அதனால அவர் ஃபுல்லாக கீழே தான் விளாண்டுட்டே இருந்தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தார், வந்து வடை அது இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுவுமே ஓடிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக என்னுடைய ஈது வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். அண்ட் வட்லாப்பம் வந்து ஒரு சூப்பரான ஹிட். இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு வட்லாப்பம் ரெசிபி. அதாவது தேங்காய் பால், ஜாகிரி இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஒரு ரிச்னஸே கிடைக்கும். அண்ட் வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் அல்வா ரெசிபியும் என்கிட்ட நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, நான் நியூ இயர்க்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த கேரட் ஹல்வா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு லேயரும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது. அல்ஹம்துலில்லா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லபடியாக வந்து பண்ணிவிட்டேன். நான் வந்து லன்ச் வந்து பிரியாணியை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பை நான் எதுவுமே ஷூட் பண்ணலை, பட் இது வந்துட்டு பிரியாணி வந்து தம் ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை உடையாமல் கிளறி விட்டாங்க. எனக்கு வந்து அந்த டைம்குள்ளே கரெக்டாக முடிக்கணும், ஏன்னா பேபியும் இருக்கார் இல்லையா. ஸோ வந்து டக்குன்னு அவன் கொஞ்சம் நேரம் தூங்கும் போதே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்ட்டு நான் இதை ஷூட் பண்ணவே இல்லை. இன்ஷால்லாம் இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணதான், செம்ம டேஸ்டியாக டர்ன் அவுட் ஆச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ சூப்பர் எம்மியாக இருந்தது மட்டன் பிரியாணி. இந்த ஹென்னா பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு கடுக்கடன்னு வந்து வச்சேன், பிகாஸ் எனக்கு வந்து ஒழுங்காக கலர் வரல, ஸ்டெயின் வரலங்கும் போது ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இது ரெட் ஹென்னா கோன், இது வச்சுட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது அல்ஹம்துலில்லா ஓரளவுக்கு கலர் வந்திருந்தது. அண்ட் அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது, ஒரு ஈத் ஃபீலே வந்துச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துடலாம், ஈதுக்கு மெண்டேட்டரியாக ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா. ஸோ இதுதான் எங்களுடைய ஈத் அவுட்ஃபிட், என்னோடய ஈத் சாரி அதுதான். ரொம்ப லைட் வெயிட்டாக எடுத்திருந்தேன், ஸோ பேபிக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு தான், கொஞ்சம் கூட வந்து எம்ப்ராய்டரி டிசைனோ ஸ்டோனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். அப்புறம் ரெஹான் வந்துட்டு பயங்கர டயர்டாகிட்டான், அவன் வந்து சரியான விளையாட்டு. கோ சிஸ்டர் பிள்ளைங்களோட எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஈதிலாம் பயங்கரமாக அவர் வாங்கிட்டு வந்தார். அண்ட் டயர்டாகிட்டான், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். அண்ட் அர்ஃபானும் சூப்பராக ஈத் வந்து செலிப்ரேட் பண்ணார் மாஷால்லா. அல்ஹம்துலில்லா, இதுதான் எங்களுடைய ஈத் லஞ்சு, மட்டன் பிரியாணி கூட தயிர் பச்சடி அண்ட் வந்து கிரில் சிக்கன், அதுக்கு கொஞ்சமாக மயோ செஞ்சுருந்தேன் வீட்டிலேயே, எக்லெஸ் மயோ. ஸோ இதுதான் எங்களுடைய மெனு. ஈத் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் செகண்ட் அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் செகண்ட் அவுட்ஃபிட் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்கல, அது நார்மல் ஒரு குர்த்தி தான், ரொம்ப அழகான பீச் கலர் குர்த்தி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்துட்டு மட்டன் பிரியாணிக்கு டொமேட்டோ டேட்ஸ் போட்டு ஸ்வீட் சட்னி பண்ணுவேன், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம் வந்து எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு, அண்ட் கிரில் சிக்கன் பண்ணனால நான் வந்து பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டே பிரியாணிக்கு நம்ம வந்துட்டு, எனக்கு அடுத்த நாள் பிரியாணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு டொமேட்டோ டேட்ஸ் ஸ்வீட் சட்னி அப்புறம் வந்து பாயசம்லாம் நாளைக்கு அடுத்த நாள் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கரெக்டாக இருந்தது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பண்ணுறதுக்கு. அப்புறம் அர்ஃபானே நம்ம பார்த்துக்கிறணும் இல்லையா மெயினாக. ஸோ அதனால்
அப்புறம் இந்த மட்டன் பிரியாணி வந்துட்டு நான் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்காக வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்டிங்க, ஏன் இன்னும் நீங்கள் ஈத் ப்ளாக் போடலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்க, யூடியூப்லேயுமே வந்துட்டு கமெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டுருக்கு. அண்ட் ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஷாப்பிங் அண்ட் மேரேஜஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு ஏன் ஈத் ப்ளாக் இன்னும் போடலை, அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள்லாம் ஃபார்வர்ட் வந்து பேசிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அர்ஃபான்க்கு இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இல்லையா, ஸோ அதனால தான் எனக்கு வ்ளாக் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஷூட்டிங் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன், பிகாஸ் எப்படியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ 6 மந்த் ஆகுதா, குழந்தைங்க வந்து க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்திரிச்சு பேலன்ஸ் பண்ணி உட்கார டைமு, அண்ட் வந்து டீத்திங் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பல்லு வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், குழந்தைங்க ஒழுங்காக வந்து ஸ்லீப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே தான் இங்கேயும், அதனால எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஷாலா இனிமேல் வந்து நான் ட்ரை பண்ணி எங்கள் டைம் கிடைக்கும்போது கண்டினியூஸாக வ்ளாக் வந்து எடிட் பண்ணி போடுவேன். இங்கே நம்மளோட வ்ளாக் நான் என் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு. உங்களுடைய ஈத் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோட பார்க்குறேன். டில் தென் பை பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.